வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைன் ரஷ்யா மோதல் தொடர்பாக பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினோடு சில தடவைகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். பிரெஞ்சு ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு சில ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தன என்பது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் ஏற்கனவே நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் பிரான்ஸ் 5 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நான் நேரடியாக பேசுவதை நிறுத்திவிட்டேன் என்று தெரிவித்தார். அவர் மேலும் அந்த பேட்டியில் தெரிவித்த போது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒருவிதமான சமாதானத்தை ஏற்படுத்தி விடலாம் என்ற நோக்குடனேயே ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நான் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை தொலைபேசி மூலமாக நடத்தி கொண்டிருந்தேன். ஆனால் உக்ரைனின் புஜா நகரில் ரஷ்ய ராணுவம் நடத்திய போர்க்குற்றங்கள் தொடர்பான ஆதாரங்கள் வெளிவந்துள்ள நிலையில் அதற்கு பிறகு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசியில் பேச நான் விரும்பவில்லை. அதனால்தான் நேரடி பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டன. வருங்காலத்தில் சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்பட்டால் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் நான் தொலைபேசியில் பேசினாலும் பேசலாம். ஆனால் நிச்சயமாக ரஷ்யாவின் போக்கில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டால் தான் அப்படி நடக்கும். ரஷ்யாவின் போக்கில் அப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவது போன்ற சூழ்நிலை தற்போது கிடையாது என்று தெரிவித்தார். ரஷ்யாவின் போக்கில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு கிடையாது என்று பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரோன் கூறியதற்கு காரணம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தற்போது திட்டமிட்டுள்ள டொன்பாஸ் ஆபரேஷன் தான். அது இன்று ஆரம்பமாகிவிட்டது என்று உக்ரைன் தரப்பில் கூறுகிறார்கள். உக்ரைனில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் இரண்டாவது இராணுவ திட்டம் ஆரம்பமாகிவிட்டது என அறிவித்துள்ளார் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலென்ஸ்கி. ரஷ்ய ஜனாதிபதி புட்டினின் முதலாவது இராணுவ திட்டம் உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றி உக்ரைன் நாட்டை முழுமையாக கைப்பற்றுவது. ரஷ்ய இராணுவத்திற்கு வடக்கு உக்ரைனில் ஏற்பட்ட தோல்வியின் பின் அந்த திட்டம் கைவிடப்பட்டு டொன்பாஸை கைப்பற்றும் திட்டம் புதிய திட்டமாக அறிவிக்கப்பட்டது. ரஷ்ய இராணுவமும் சரி உக்ரைன் இராணுவமும் சரி அதற்கான முன்னேற்பாடுகளில் இறங்கியிருந்தார்கள். எந்த நாளும் எந்த நிமிடத்திலும் மோதல்கள் தொடங்கலாம் என்ற நிலை இருந்தது. அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் நேற்று வெளியிட்ட தகவலில் அடுத்த சில தினங்களுக்குள் தாக்குதல் ஆரம்பமாகும் என கூறப்பட்டிருந்தது. அமெரிக்க அறிவித்தல் வெளியாகி 24 மணி நேரத்துக்குள் ரஷ்ய இராணுவத்தின் டொன்பாஸ் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என உக்ரைன் ஜனாதிபதி அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்ட காணொலி அறிக்கையில் ரஷ்ய இராணுவம் நீண்ட காலமாக ஏற்பாடு செய்து கொண்டிருந்த யுத்தத்தின் இரண்டாவது கட்டம் இன்று ஆரம்பமாகியுள்ளது. எமது இராணுவத்தில் நம்பிக்கை வையுங்கள். எமது இராணுவம் உறுதியாக இருக்கிறது. நாம் நிச்சயம் வெற்றி பெற்று ரஷ்ய துருப்புகளை உக்ரைனை விட்டு வெளியேற்றுவோம் என்று அந்த காணொலி அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் டொன்பாஸ் தொடங்கிவிட்டதை உக்ரைன் பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளர் ஒலெக்சி டானிலோவ் உறுதி செய்துள்ளார். அவர் கூறிய போது ரஷ்ய இராணுவத்தின் இரண்டாவது கட்ட தாக்குதல்கள் ஆரம்பமாகிவிட்டது என ரஷ்யா அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இருந்த போதிலும் கிழக்கு உக்ரைனில் உள்ள எமது தளபதிகள் கொடுக்கும் தகவல்களின் அடிப்படையில் ரஷ்ய இராணுவத்தின் இரண்டாவது கட்ட யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று அதிகாலை ரஷ்ய இராணுவம் லுகான்ஸ், டொனெட்ஸ்க் மற்றும் கார்கிவ் ஆகிய மூன்று பிராந்தியங்களில் உக்ரைன் இராணுவம் முன்னரங்களை உடைக்கும் நோக்கத்துடன் தாக்குதலை ஆரம்பித்தன. ஆனால் உக்ரைன் இராணுவம் ரஷ்ய இராணுவத்தை நகர முடியாதபடி தடுத்து நிறுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். லுகான்ஸ் பிராந்தியத்தின் கவர்னர் இது பற்றி தெரிவித்த போது கடந்த சில வாரங்களாக கூறப்பட்டு வந்த ரஷ்யாவின் டொன்பாஸ் யுத்தம் ஆரம்பமாகிவிட்டது. எமது பிராந்தியத்தில் உள்ள ரூபிஸ்னே மற்றும் பொபாஸ்னா இரண்டு நகரங்களின் மீது ரஷ்ய இராணுவம் ஆட்லரி ஷெல் தாக்குதல்களை தொடங்கியுள்ளது என்று தெரிவித்தார். மரியபோல் நகரில் இன்னமும் தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. இரண்டு தினங்களுக்கு முன் ரஷ்ய இராணுவம் உக்ரைன் படைகள் சரணடைவதற்கு ஒரு கால அவகாசம் அறிவித்தது. அந்த குறிப்பிட்ட கால அவகாசத்துக்குள் சரணடைந்தால் உயிர் தப்ப முடியும் எனவும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. ரஷ்யா விதித்த காலக்கெடுவுக்குள் உக்ரைன் இராணுவத்தை சேர்ந்த யாரும் சரணடையவில்லை. அந்த காலக்கெடு முடிந்து 24 மணி நேரத்துக்கு பின்னரும் இப்போதும் அங்கு தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. மரியபோல் நகரின் மேயர் அங்குள்ள நிலவரம் பற்றி கூறிய போது சுமார் 100,000 மக்கள் நகரத்துக்குள் சிக்கியுள்ளார்கள். அவர்கள் வெளியேற முடியாதபடி யுத்தம் நடைபெறுகிறது என்றார். 2 மாதங்களுக்கு முன் ரஷ்ய இராணுவம் உக்ரைனுக்குள் தொடங்கிய யுத்தம் கிட்டத்தட்ட 60 நாட்களின் பின் தாக்குதல் பிரதேசத்தை குறைத்து பெரியளவு மோதலாக மாறப்போகிறது.